This program is possible by the support and prayers of partners and well-wishers of Jesus Redeems Ministries. நம்ம செய்கிற பாவம் பெருமை, பொறாமை, எரிச்சல், சண்டை, மனைவி அடிக்கிறது, புருஷனுக்கு கீழ்படியாம நடக்கிறது, அப்பா அம்மாவை துக்கப்படுத்துறது, இதெல்லாம் கூட பாவம். அடுத்தாளை பற்றி புறம் கூறுவது, அடுத்தாளை பற்றி கேவலமா பேசுவது, இதெல்லாம் கூட பாவம். இந்த மாதிரி பாவத்தெல்லாம் செய்துட்டு நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. அப்போ இயேசுவே என் பாவத்தை மன்னியும் அப்படி கேட்கணும். என்ன பாவிகளின் இரட்சகர் இயேசு பாவத்தில் இந்த இரட்சிக்க வந்தார். அதான் எல்லா ஜனத்திற்கும் இரட்சிப்பை கொடுக்க இயேசு வந்தார். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:10-11 ரெண்டு வசனங்கள் வாசிக்க கேட்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் பிறந்த உடனே அவர் வந்து இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற பெத்லகேம் என்கிற கிராமத்தில் இயேசு பிறந்தார். உங்களுக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். சத்திரத்தில் கூட இடம் இல்லாததுனால ஒரு மாட்டுத் தொழுவத்தில் அவருடைய தாயாகிய கன்னிமரியாள் இயேசு பிறந்த உடனே ஒரு மாட்டுத் தொழுவத்தில் தான் இடம் கிடைத்தார். என்ன, அவங்களுடைய சொந்த ஊர் வேறு, அவங்க நாசரேத்துன்ற ஊரில் இருந்தாங்க. குடிமதிப்பு எழுதும்படி சென்சஸுக்காக கவர்மெண்ட் சொன்னதுனால அவங்க அங்கேருந்து பிரயாணப்பட்டு பெத்லகேம்ன்ற ஊருக்கு வந்தார்கள். வருகிற வழியில் அவங்களுக்கு பிரசவம் காலம் ஆகிவிட்டார். அதனால் அங்கே தங்குறதுக்கு இடம் இல்லை. சத்திரத்தில் போய், இப்போது ஹோட்டல் லாட்ஜின்றோம்ல, அந்த காலத்தில் சத்திரம், சத்திரத்தில் போய் இடம் கேட்டால் சத்திரத்தில் இடம் இல்லை, எல்லாம் ஃபுல் ஆயிட்டு. அவன் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க, பாவம் இந்த அம்மா. அதனால் அவன் இறக்கப்பட்டு இந்த மாட்டுத் தொழுவத்தில் தான் இடம் இருக்குது, வேண்டாம் அங்கே தங்கிக்கொள்ளுங்கள் என்று சொன்னான். அதனால் இந்த மாட்டுத் தொழுவத்தில் மரியாளும் யோசேப்பும் தங்கினாங்க. அந்த ராத்திரியில் அவங்க பிரசவமாகி இயேசு பிறந்தா ஒரு மாட்டுத் தொழுவத்தில். பாருங்கள், இவ்வளோ பெரிய தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வவல்லமுள்ள தேவன், நமக்கு வீடு வாசல்களையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கிற தேவன், அவர் இந்த உலகத்தில் பிறந்தபோது ஒரு மாட்டுத் தொழுவத்தில் தான் அவருக்கு இடம் கிடைத்தார். அங்கே தான் ஏழ்மை கோலம் எடுத்து அவர் அவதரித்தார். அவர் நினச்சிருந்தா அரண்மனையில் பிறந்திருக்க முடியும், ராஜாக்களுடைய அரண்மனையில் அவர் பிறந்திருக்கலாம், ஆனால் அங்கே பிறக்கலை. சாதாரண மக்களும் அவரை பார்க்கணும், சாதாரண மக்கள் மத்தியில் அவர் உலாவணும், மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்றதற்காக ஒரு ஏழை குடும்பத்தில் வந்து அவர் அவதரித்தார். அவர் பிறந்த உடனே இரவு நேரம், குளிரான சமயம், அந்த செய்தியை தேவ தூதர்கள் வந்து சொல்கிறாங்க. யாருக்குன்னா, அந்த ராத்திரியில் வயல்வெளியில் ஆடு மேய்க்கிறவர்கள், அங்கே வந்து ஆடு மேய்க்கிற தொழில் செய்கிறவர்கள், வயல்வெளியில் ஆடுகளை எந்த மிருகங்கள் வந்து தாக்கிறாதபடி காவல் காத்து கொண்டிருந்தாங்க. அவங்க தான் விழிச்சிருக்கிறாங்க ராத்திரியில் வயல்வெளியில் பெத்லகேமில். அந்த இடத்துக்கு நான் போயிருக்கிறேன், இயேசு பிறந்த அந்த இடம், இந்த தேவதூதர்கள் வந்து மேய்ப்பர்களுக்கு தரிசனமான இடம். இன்றைக்கி அந்த இடத்துலலாம் அழகான ஆலயங்கள் கட்டி வச்சுருக்கிறாங்க. இப்போவும் அந்த இடம் இருக்கிறது. நான் அங்கே வருஷந்தோறும் போயிட்டு அந்த இடங்களை பார்த்துட்டு அங்கே ஜெபம் பண்ணி விட்டு வருவோம். அப்போ அந்த இடத்துல தேவதூதன் தோன்றின உடனே பிரகாசமான வெளிச்சம், தேவதூதன் வந்து நிற்கிறான். இவங்களுக்கு ஆச்சரியம், இந்த மேய்ப்பர்கள் அப்படியே பயப்படுறாங்க. அப்போ அவங்க ஒரு செய்தி சொல்கிறாங்க, பயப்படாருங்க, உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்ல வந்திருக்கிறேன், இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. நான் உங்களுக்கு ஒரு பயப்படுத்துகிற செய்தி கொண்டு வரலை, ஒரு நற்செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன செய்தி அது? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு
இந்த தாவீதின் ஊராகிய பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார் அப்படின்ற செய்தியை சொல்கிறாங்க. இயேசு பிறந்த செய்தியை உலகத்துக்கு அறிவித்தவர்கள் தேவ தூதர்கள். ஏன்னா இயேசு பரலோகத்தில் உள்ள தேவன் மனிதனாய் வந்திருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் அந்த செய்தியை கொண்டு வந்து மக்களுக்கு சொல்கிறாங்க, பயப்படாதுங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அப்படின்னு சொல்லி தான். என்ன செய்தின்னு சொன்னால், இயேசு உங்களுக்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார், அவர் இரட்சகர், உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அப்போ இயேசு பிறந்தது அந்த குடும்பத்திற்காக அல்ல, குறிப்பிட்ட மனிதர்களுக்காக அல்ல, முழு உலகத்தில் இருக்கிற நமக்காக அவர் பிறந்தார். எல்லாரும் சொல்லுங்கள், எனக்காக இயேசு பிறந்தார். சொல்லுங்கள், எனக்காக இயேசு பிறந்தார். நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவங்களாக இருக்கலாம், நீங்கள் வந்து எந்த பாஷை பேசுகிற ஆளாக இருக்கலாம், எல்லாருக்காக இயேசு பிறந்தார். அப்படி தான் தேவதூதன் செய்து சொல்கிறான், உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குகிற செய்தி. ஏன்னா இயேசு எல்லாருக்காகவும் தான் பிறந்தார், கிறிஸ்தவங்களுக்காக மாத்திரம் அல்ல. அந்த நாட்களில் கிறிஸ்தவங்கள பேரில் யாருமே கிடையாது. இயேசு பிறந்த போது அவர் பிறந்தது எல்லாருக்காக. அது மாத்திரம் அல்ல, கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கார். அந்த இரட்சகர் என்கிற வார்த்தை, இயேசு கிறிஸ்து உலகத்தின் இரட்சகர் என்று அழைக்கப்படுகிறவர், இரட்சிப்பை கொடுக்க வந்தவர் இயேசு. அதான் அதனுடைய பெயருக்கு அர்த்தம். இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் என்னென்னா, இரட்சகர் என்று அர்த்தம், இரட்சிப்பை கொடுக்க வந்தவர் அப்படின்னு அர்த்தம் இயேசுன்ற பெயருக்கு. அந்த இரட்சிப்புனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு பரிபூரண ஆசீர்வாதம், பெர்ஃபெக்ட், பூரண ஆசீர்வாதம். அந்த இரட்சிப்புன்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னென்னா, பூரண ஆசீர்வாதம். சிலர் நினைப்பாங்க பாவத்திலிருந்து இரட்சிக்கப்படுவது, அது மாத்திரம் அல்ல. இரட்சிப்புன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, பூரண ஆசீர்வாதம், பெர்ஃபெக்ட் பிளஸ்ஸிங். அதாவது எல்லா ஆசீர்வாதமும் ஒரு முழுமையாய் கிடைப்பது தான் இரட்சிப்புன்ற வார்த்தைக்கு அர்த்தம். அதனால தான் இயேசு அந்த பெயரில் அவதரித்தார், இரட்சகர். அப்படின்னா ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறவர். அப்படி என்ன ஆசீர்வாதம் தருவார் அப்படின்னு கேட்டால், நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், மூணு காரியங்கள் சொல்லுகிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து நம்ம இரட்சிக்கிறவர், பாவத்திலிருந்து நம்ம இரட்சிக்கிறவர். அதான் முதல் ஆசீர்வாதம், அவர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம். இயேசு என்று பெயரிடுங்கள், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி இரட்சிக்கிறவர். மத்தேயு 1:21 அங்கே சொல்லப்படுகிறார். இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் பாவத்திலிருந்து இரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம். அப்போ முதலாவது நமக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்னா, பாவம் மன்னிப்பு. அதுதான் பெரிய ஆசீர்வாதம், பாவத்திலிருந்து விடுதலை, அந்த இரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்ற சொல்கிற ஆசீர்வாதம் தான் பெரிய ஆசீர்வாதம். பாருங்கள், வேத புஸ்தகத்தில் லூக்கா 7 ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் விருந்துக்கு கூப்பிட்டதுனால மரியாதை நிமித்தம் இயேசு போனார். அந்த வீட்டில் அவர் இருக்கும்போது அந்த ஊரில் ஒரு பெண் இருந்தாள், ஒரு பாவியான பெண். அவருடைய பெயர் என்னதுன்னு சொல்லப்படலை, பாவியான ஒரு பெண். அந்த காலத்தில் அவள் விபச்சாரம் என்கிற பாவத்திலே வாழ்ந்த பெண், பணத்துக்காக விபச்சாரம் செய்கிறவள். அந்த ஊருக்கே தெரியும், அதனால் அவளை பாவின்னு எல்லாரும் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. இவ பாவி, பணத்துக்காக அவள் தன்னுடைய சரீரத்தை விற்கிறவள் என்று சொல்லி பாவின்னு புறக்கணிச்சிருந்தாங்க. ஆனால் அவளுக்குள்ள சமாதானம் இல்லை, இப்பாவத்தை விரும்பி செய்யலை. ஏதோ அவள் பாவம் செய்து அந்த பாவத்தில் விழுந்து விட்டாள், இனி அந்த பாவத்தை வேண்டான்னு நினச்சா கூட அவளை மன்னிக்கிறதுக்கு யாரும் இல்லை. எல்லாரும் சொல்கிறாங்க, நீ பாவி, நீ பாவி, என் வீட்டு பக்கமே வராது, எங்கள் தெரு பக்கமே வராது, அப்படி எல்லோரும் விரட்டுகிற ஒரு சூழ்நிலை. நிம்மதி இல்லை அவளுக்கு, சமாதானம் இல்லை. யார் என் பாவத்தை மன்னிப்பாங்க, ஐயோ நான் பாவம் செய்துட்டேனே, என் வாழ்க்கையை நான் கரப்படிய வச்சுட்டேனே, என் பாவத்தை யாராவது மன்னிப்பாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கம் அவளுக்குள்ளே இருந்தது. அப்போ தான் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். இயேசுன்ற ஒரு கடவுள் வந்திருக்கிறாரு, கடவுளே மனிதனாய் வந்திருக்கிறாரு, அவர் எல்லாரையும் நேசிக்கிறான்னு சொன்ன உடனே அப்போ என் பாவத்தையும் அவர் மன்னிப்பார்னு சொல்லி இயேசுவை தேடி வருகிறாள். வந்த உடனே அவளுக்கு இயேசுக்கு முன்னால் போய் நிற்கிறதுக்கு பயம், என்னால் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவரை பார்த்தாலே ஒரு பரிசுத்தம்,
அவருடைய பார்வை, முகத்தோற்றம் எல்லாம் பரிசுத்தம். அவளுக்குள்ள ஒரு பயம் வருகிறாரு, எப்படி இயேசுகிட்ட போய் என் பாவத்தை சொல்லுவது. அதனால் பின்னால் போய் அவருடைய பாதத்தில் விழுந்து அழுதாள். ஒன்றுமே சொல்ல இயேசுடைய பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுகிறாள், தன் பாவத்தை உணர்ந்து அழுகிறாள். அப்பொழுது இயேசு பார்க்கிறார், இயேசு எல்லாவற்றையும் அறிந்தவர். ஏன் இந்த பெண் வந்திருக்கிறாள், ஏன் அவள் அழுகிறாள், அது இயேசுவுக்கு தெரியும். என்னால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதை கூட இயேசு அறிவார். பாருங்க, அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை, அவருக்கு எல்லா ரகசியமும் தெரியும், ஒவ்வொருத்தரை பற்றி அவருக்கு தெரியும். அப்போ இயேசு எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் அவளை அறிந்ததுனால சொல்லுகிறார் 50வது வசனத்தில், அந்த லூக்கா 7வது அதிகாரம் 50வது வசனத்தில் சொல்கிறார், மகளே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ அழுதல்ல, என் பாவம் மன்னிக்கப்படணும், எனக்கு ஒரு சமாதானம் வேணும், நீ அழுதல்ல, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போ. எப்படி கிடைச்சது? அது உன் விசுவாசத்தினாலே. அவள் இயேசுவை விசுவாசித்து வந்தாள், என் பாவத்தை அவர் மன்னிப்பார், எனக்கு பாவ மன்னிப்பை தருவார் என்று வந்து அழுது ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததுனால இயேசு சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பார்த்தீங்களா, ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு ஆண்டவர் கொடுத்துட்டார். இப்போ அவளுக்கு எப்படி இருந்திருக்கும், பெரிய சந்தோஷம், உள்ளத்தில் மகிழ்ச்சி, அந்த பாவ பாரமெல்லாம் போய்விட்டார், அந்த பாவின்ற நினைப்பெல்லாம் மாறிட்டு, இயேசுன்னு மகளேன்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் என்ன பாவி 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 விபச்சாரின்னு சொல்கிறாங்க, ஆனால் இயேசு என்னை மகளேன்னு சொல்லிட்டாரு, என் பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னு சொல்லி ஒரு பெரிய சந்தோஷத்தோடு போகிறாள். இதுக்கு தான் இயேசு வந்தார். அவர் மதத்தை உருவாக்க வரல, மதத்தை ஸ்தாபிக்க வரல, அவர் வந்தது இதுக்கு தான், மனுஷனுடைய பாவ பிரச்சனையிலேருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்கணும், அவனுக்கு சமாதானம் கொடுக்கணும், அவனுடைய பாவத்திலேருந்து விடுதலை கொடுக்கணும். அதுக்கு தான் இயேசு வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நிச்சயம் இல்லாமல் உங்களுடைய மனசாட்சி உங்களை வாதிக்கலாம். ஐயோ, நான் பாவத்தில் இருக்கிறேன்னு என் பாவம் மன்னிக்கப்படுமா, எனக்கும் பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா, அந்த மாதிரிலாம் ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் காணப்படலாம். இயேசு உங்களுடைய பாவத்தை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறாரு. ஆம் பிரியமா, இயேசு உங்களுடைய பாவத்தை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். அவர் தான் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியும், வேறு வழி கிடையாது. ஒரு சமயம் கோயம்புத்தூரில் ஜெயிலில் இருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. கோயம்புத்தூர் சிறைச்சாலையிலிருந்து அந்த கைதி ஒருவர் கடிதம் எழுதியிருக்கிறார். போஸ்ட் கார்டில் எழுதணும், அது அந்த ஜெயிலர் வாஸ்து பார்த்து அவங்க சீல் குத்தி அந்த அட்ரஸ்க்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி வந்து சேர்ந்தது. இயேசு உடிக்கிற பத்திரிகையை யாரும் அந்த ஜெயிலில் போய் கொடுத்துருக்குறாங்க. அதை பார்த்துட்டு அவர் எனக்கு லெட்டர் எழுதியிருக்கார். அவர் பேர் ராஜேந்திரன், கடிதம் எழுதின தம்பி பேர் ராஜேந்திரன். அவர் எழுதியிருக்கும் போது ஒரு வார்த்தை எழுதியிருந்தார், நான் ஒரு குற்றவாளியாக இந்த ஜெயிலுக்கு வந்தேன், ஆனால் இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் அப்படி எழுதியிருந்தார். அவர் வந்து கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்தை இந்து குடும்பத்தை சார்ந்தவர் தான். இப்போ எழுதியிருக்க, நான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் அப்படின்னு எழுதியிருக்கிறார். ஜெயிலில் இருக்கிறாரு, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் எழுதியிருக்கிறாரே, இவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சமயம் நானும் என்னுடைய மனைவியும் போனோம். கோயம்புத்தூரில் போய் அந்த ஜெயிலர்கிட்ட எழுதி கொடுத்து, இவன் ராஜேந்திரன் ஒரு தம்பி இங்கே இருக்கிறாங்க, கைதியாக இருக்கிறாங்க, நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ எங்களுக்கு பெர்மிஷன் வாங்கி உள்ளே போய் பார்க்க போனோம். போனால் அழகான தம்பி, நல்ல கலர், நல்ல சௌந்தரியம், சௌந்தரியமான அழகான வாலிபன், ஒரு 20 வயசு இருக்கும். எனக்கு பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் நான். இவ்வளோ அழகான ஒரு வாலிப தம்பி இந்த வயசில் ஏன் ஜெயிலுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி. அப்போ அவன்கிட்ட பேசும்போது, ஏன் தம்பி ஜெயிலுக்கு வந்தீங்க, ஏன் என்ன நடந்தது? அப்போ அவன் சொன்னான், அவர் கிராமத்தை சார்ந்தவன், எந்த படிப்பு அறியும் வரல, ரொம்ப படிக்க முடியல, ஆனால் பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும், வேலை இல்லை, ஒரு வழியும் இல்லை. எங்கள் அந்த கிராமத்தில் இருந்த சில வாலிபர்கள், நம்ம வந்து இப்படிலாம் இந்த வாழ்க்கையில் முன்னேற முடியாது, கொள்ளை அடித்தோன்னா சீக்கிரமாக பணக்காரன் ஆகிடலாம், நிறைய பணக்காரங்க வீடுகளில் நிறைய பணம் வச்சுருக்காங்கல்ல, நம்ம போய் திருடுனா நம்ம பணக்காரன் ஆகிடலான்னு சொல்லி ஆசை காமிச்சாங்க. அதனால் அந்த 4-5 ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நானும் வரேன்னு சொல்லி, பண ஆசை,
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பண ஆசையில் இந்த தம்பி சொன்னான், பண ஆசை பணக்காரன் ஆயிரணும்னு சொல்லி குறுக்கு வழியில் சம்பாதிக்க போகிறாரு, திருட போனான். திருட போன இடத்துல முதல் திருட போகிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி திருட போனப்போ அந்த வீட்டில் வயசான ஆள் ராத்திரி திருட போனப்போ முழிச்சிட்டாரான். முழித்த உடனே திருடன்னு கத்துவார்ல, அதனால் அவர் கத்தாமல் இருக்குன்னு ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. கொலை பண்ணுன்னு பண்ணலை, பண்ணுன்னு அந்த வயசானவர் செத்து போயிட்டார். அந்த சொன்னால், நாங்கள் வந்து திருட தான் போனோம், கொலை செய்யணும்னு நினைக்கல, ஆனால் கொலை செய்கிற சூழ்நிலை வந்து விட்டார். முதல் திருட போனோம், ஒரு ஆள் இறந்துட்டார், போலீஸ் எங்களை பிடிச்சிட்டாங்க. இப்போ திருடன் என்கிற பட்டம், கொலைகாரன் என்கிற பட்டத்தில் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. இந்த ஜெயிலுக்கு வந்த பிறகு என் மனசாட்சி என்னை வாதித்தார், என் உள்ளமே என்னை வாதித்தார். ஒரு கொலைகாரன் ஆயிட்டியே, ஒரு திருடன் ஆயிட்டே, நீ உங்கள் அப்பா அம்மா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? திருடனுடைய பெற்றோர்னு தானே சொல்லுவாங்க. அவன் பெற்றோருக்கு அவமானத்தை கொண்டு வந்துட்டியே. அவனுடைய மனசாட்சி அவனை வாதித்தரான். ஜெயிலில் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பானான் ஜெயிலில் உட்காந்து, ஐயோ நான் பாவம் செய்துட்டனே, ஐயோ நான் பாவம் செய்துட்டனே, ஐயோ நான் திருட போயிட்டனே, பண ஆசைக்கு இடம் கொடுத்துட்டனே, அப்படி அழுதுகிட்டே இருப்பானான். நிம்மதியே இல்லை, தூங்க முடியாது. ராத்திரியும் பகலும் மனசாட்சி, வேற யாரும் கை நீட்டு சொல்ல, நீ திருடன்னு வேற வெளியிலேருந்து யார் சொல்லலை, அவனுடைய மனசாட்சி. நம்முடைய மனசாட்சி வாதிக்கும். பாவம் செய்தவன் நிம்மதியாக தூங்க முடியுமா? தூங்க முடியாது. மனசாட்சி வாதிக்கும். அந்த மனசாட்சி வாதிக்கிறதுனால நீ ஒரு திருட, நீ ஒரு கொலைகாரன் ஆயிட்ட, அவனுக்கு சமாதானமே இல்லை. அந்த பாவம் அவனுடைய மனசாட்சி அப்படியே உறுத்தி ராத்திரிலாம் தூங்க மாட்டானா, அழுதுகிட்டே இருப்பானா, யாருக்கிட்டையும் பேச மாட்டான், சரியாக சாப்பிட மாட்டானா, என் பாவம் மன்னிக்கப்படுமா, ஐயோ இப்படி பாவம் சேர்த்துட்டனே அப்படின்ற ஒரு வேதனை அவனுக்குள்ள. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அங்குள்ள விரும்புகிறவங்களுக்கு, சில கிறிஸ்தவங்களும் போய் தப்பு பண்ணிட்டு உள்ளே இருக்காங்கல்ல, சர்ச்சு ஆராதனை நடக்கும், கவர்மெண்ட்டே ஒழுங்கு பண்ணி ஆராதனை சபை நடக்கும் அங்கே. ஒரு ஊழியக்காரர் ஜெயிலில் போய் கூட்டம் நடத்தினார், அந்த விரும்புகிறவங்க வந்து அந்த ஆராதனையில் பங்கு பெறலாம். அதில் கொஞ்சம் கைதிகள்லாம் உட்காந்து கை தட்டி பாட்டு பாடிக்கொண்டிருந்தாங்க. இவன் தூரத்தில் உட்காந்துருந்தான். இப்போ என் மனசாட்சி வாதிக்கிறேன், பாவம் மன்னிக்கப்படுமா அப்படின்னு கேட்டிருக்கிறான். நீ பாவத்தை உணர்றல்ல, நான் பாவம் செய்துட்டேனே, எனக்கு மன்னிக்க வேணுமே அப்படின்னு ஏங்குறல்ல, அந்த பாவத்தை உணர்ந்தா இயேசு மன்னிப்பார். நான் என்ன செய்யணும்னு கேட்டான். இயேசு கிறிஸ்துக்கிட்ட உன் பாவத்தை அறிக்கையிடு, இயேசுவே நான் பாவம் செய்துட்டேன், தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லு. அவன் ஒப்பு கொடுத்தான், இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அந்த குற்ற மனசாட்சி அவனை விட்டு விலகினர். அந்த பாவத்தினால் உண்டான துக்கம் மாறினர். தேவனுடைய பிள்ளை என்கிற சந்தோஷம். யோவான் 1:12 சொல்லுகிறாரு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம் பெறுகிறார்கள். அவருடைய உள்ளத்தில் இந்த குற்ற மனசாட்சி பாவெல்லாம் போய் தேவனுடைய பிள்ளை என்கிற சந்தோஷம் வந்து விட்டார். இயேசு என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம் அவனுக்கு. இப்படி தான் ஏன் நடந்தது? அப்போ இப்போ என்ன ஜெயிலில் இருக்கிறீங்கன்னு கேட்டான். சொன்னால், நான் விசாரணை கைதி, என்னுடைய வழக்கு கோர்ட்டில் நடந்து கொண்டு இருக்கிறாரு, இன்னும் ஜட்ஜ்மெண்ட் வரலை, என்ன தண்டனை வேணால் என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு கேட்டேன். என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் இப்போது எனக்கு அதை பற்றி பயமே இல்லை. எனக்கு தூக்கு தண்டனையே கொடுத்தாலும் எனக்குள்ள பயம் இல்லை, என்னை இயேசு என் பாவத்தை மன்னித்து விட்டா. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். தூக்கு தண்டனையே கொடுத்தா கூட மகிழ்ச்சியாக நான் ஏற்றுக்கொள்வேன். அதனால் எனக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுதுன்ற பயம் எனக்கு இல்லை. என் உள்ளத்தில் சமாதான இயேசு தந்து விட்டா, அதுதான் ரட்சிப்பு, அதுதான் பாவ மன்னிப்பு. இது மாதிரி ஜெயிலில் இருக்கவங்க மாத்திரம் அல்ல, நம்ம செய்கிற பாவம், பெருமை, பொறாமை, எரிச்சல், சண்டை, மனைவி அடிக்கிறது, புருஷனுக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிறது, அப்பா அம்மாவை துக்கப்படுத்துறது, இதெல்லாம் கூட பாவம். அடுத்தாளை பற்றி புறம் கூறுவது, அடுத்தாளை பற்றி கேவலமாக பேசுவது, இதெல்லாம் கூட பாவம். இந்த மாதிரி பாவத்தெல்லாம் செய்துட்டு நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. அப்போ இயேசுவே என் பாவத்தை மன்னியும் அப்படி கேட்கணும். என்ன பாவிகளின் இரட்சகர் இயேசு.
பாவத்திலிருந்து ரட்சிக்க வந்தார். அதான் எல்லா ஜனத்திற்கும் ரட்சிப்பை கொடுக்க இயேசு வந்தார். இன்றைக்கு உங்களுடைய பாவம் எவ்வளோ பெரிய பாவமாக இருக்கட்டும், எத்தனை வருஷ பாவமாக இருக்கட்டும், இயேசு மன்னிப்பார். அந்த மன்னிப்பின் சந்தோஷம் உங்களுடைய உள்ளத்தில் வரும். இன்னும் அந்த அனுபவங்களுக்கு பெறாமல் சிலர் இருக்கிறீங்க, இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இயேசுவே, நீர் எனக்கு ரட்சகராக இந்த உலகத்தில் வந்தீர், என் பாவத்தை மன்னித்த ரட்சியும் அப்படின்னு கேளுங்க, பாவத்தை மன்னிச்சிருவார். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? பண்டிகை நாட்களினாலே ஒரு சந்தோஷம்தான் இல்லை, அது ஒரு மகிழ்ச்சி, அது தப்பு கிடையாது. நம்ம மகிழணும். பழைய ஏற்பாடு காலத்தில் பண்டிகை கொண்டாடினாங்கன்னு இருக்குது. நம்ம தேவ பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூற இந்த வாய்ப்புகளையெல்லாம் தேவன் தருகிறார். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறபடி அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கணும். உலக மக்களைப் போல குடிக்கிறது, வெறிக்கிறது, துன்மார்க்கமாக நடக்கிறது அதல்ல. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம், அதுக்கு தான் இயேசு வந்த ரட்சகர். உங்களுக்காக ரட்சகர் பிறந்திருக்கிறார். அப்போ நமக்கு ரட்சகராக இருக்கிறாரா, ரட்சித்துட்டாரா, எனக்குள்ள ரட்சகராக இருக்கிறாரா யோசித்து பாருங்கள். பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர். பாவம்தான் பெரிய பிரச்சனை, மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை. பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். பாவம் மன்னிப்பை பெற்றால் தான் நிம்மதி இருக்கும், சமாதானம் இருக்கும். அப்போ அதுக்கு தான் இயேசு வந்தார், பாவத்தை சிலுவையில் சுமந்தார். அப்போ இயேசுவே, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, உங்களுடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவி சுத்தம் பண்ணிடுங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசு என் ரட்சகன், நான் மகிழணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆண்டவர் அந்த அனுபவத்தை தருவார். அந்த அனுபவம் பெற்றிருக்கிறீங்களா? இல்லைன்னா இன்றைக்கி சொல்லுங்கள், எனக்காக ரட்சகராக வந்தீர், என்னை ரட்சிக்க சிலுவையிலே மறித்தீர், உயிர்த்தெழுந்தீர், இப்போ அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை எனக்கு கொடுத்து நடத்தும்னு கேட்குறீங்களா? தகப்பனே, எனக்காகத்தான் நீங்கள் ரட்சகராக இந்த உலகத்தில் வந்தீங்க, என் பாவத்தெல்லாம் சுமந்து என்னை ரட்சிப்பதற்காக உங்கள் ரத்தத்தை சிந்தி கொடுத்தீங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் ரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவி பாவமுறை என்னை சுத்திகரிங்க, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு கொடுங்க. நான் இயேசுவினால் ரட்சிக்கப்பட்டேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டது, பாவத்திலிருந்து விடுதலை பெற்று கொண்டேன் என்ற அந்த சந்தோஷ அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா. அந்த அனுபவத்தை எனக்கு தாங்க தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த பெற்றுக்கொள்ளாத மக்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுங்க. இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவங்க மகிழ்ந்து களி கூறும்படிக்கு ஆசீர்வதிங்க. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்திற்காய் ஸ்தோத்திரம். இயேசு என் ஆத்தம ரட்சகராக இருக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்னமை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதித்து ஜெபித்து மகிழ்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்துட்டாலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். இப்போ உரிமையாக நீங்கள் ஜெபிக்கலாம். உங்களுக்கு என்ன ஒன்று, சுகம் வேணுமா, விடுதலை வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா? ஒரு நிமிடம் அப்படியே வலதுகரம் வைத்துங்க. உங்களுக்கு என்ன வேணும் ஜெபிக்கணும். இயேசுவே, என் பாவத்தை மன்னிச்சிட்டீங்க, உங்களுடைய கிருபினால் என்னை ரட்சித்துட்டீங்க, நான் இப்போ உங்கள் பிள்ளை, எனக்கு நற்புறம் வேணும், சுகம் வேணும், விடுதலை வேணும், கடன் பிரச்சனை மாறணும், என் குடும்பத்தில் இந்த அற்புதம் நடக்கணும். அற்புதம் செய்யுங்க. என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில் இந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். தகப்பனை, எந்தெந்த பிள்ளைகள் இப்படி உரிமையோடு ஜெபிக்கிறாங்களோ இன்றைக்கு அவங்களுக்கு அற்புதம் நடக்கட்டும், மகிழ பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பெற்றுக்கொண்டீங்க, விசுவாசிங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalu Mavadi, Tuticorin District, 628-211. Our phone number 04639-220022. info@jesusredeems.org. God bless you.